ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங் சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பைலட்ஸ் ஆஃப் த கரீபியன், த லெஜெண்ட் ஆஃப் ஜாக் ஸ்பாரோ. சாரி, லாஸ்ட் டைம் நான் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஜாக் ஸ்பாரோ சொல்லலன்னு எங்க அண்ணா திட்டாங்க. நாங்க ரொம்ப என்ன ஆயிட்டோம், ரொம்ப குஷி ஆயிட்டோம். அப்படியே என்னன்னா லாஸ்ட் பார்ட்ல சொன்னோம்னா அதுவே எனக்கு தெரியலையே. லாஸ்ட் பார்ட்ல அது லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஜாக் ஸ்பாரோனே சொல்லல. சாரி கைஸ், லாஸ்ட் பார்ட்ல ரொம்ப பிளேடு போட்டிருந்தோம்னா வச்சிருவாரு. 18 அபவ் பண்ணா மூணு சேனல் கூட வைப்பாருங்க. ஏய், வைக்கலாங்க மூணு சேனல் யூடியூப்ல. அண்ணா, நான் 18 இப்போ ஒண்ணே, நான் 18 இல்ல, நான் இப்போதான் 15 சொல்ல போனா நானே ஒத்துக்கறேன். நான் 15 ஏஜ். ஆமா 15. நானா? நான் தான் 15. இவன் வந்து 14, நான் 15. என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட வீடியோ பண்ணலாம்னு பட் அஸ்வின் சொன்னாரு 14 தான் ஓன் சேனல் கிரியேட் பண்ணா. சி, 14 ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓன் இமெயில் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு அவர் சொன்னாரு. ஆமா, சரி, 14 நாங்க ஜிமெயில் கிரியேட் பண்ணலாம் தான் இருக்கோம் இவனுக்கு. கிரியேட் பண்ண அதுல ஒரு சேனல் இவன் டெக் சேனல் வைக்கலாம்னு ஐடியால இருக்கேன். அது இப்ப இல்லங்க, 18+ தாங்க. நான் சொல்லிறேன், 18+ டெக் வரும். ஒரு நான் என்னன்னா நான் ஒரு வெப்கேம் வாங்கிடுவேன் 18+ ஆகுறதுக்கு. அத நான் தான் ரிவ்யூ பண்ணுவேன். எது அது? அன்பாக்சிங் என் சேனல்ல போட்டுருவேன். 18+ ஆனதுக்கு அப்புறம் இவர் வெப்கேம் வாங்குவாரு, அத அன்பாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அந்த மாதிரி, 1 இயர் ஒன் மந்த் ஓனர்ஷிப் பண்ணலாம். ஆமா, அப்புறமா 1 இயர் ஓனர்ஷிப் பண்ணிட்டு அப்புறமா ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஐ மீன் அப்புறமா இவனும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வெப்கேம் அவ்வளோவா நான் பண்ண மாட்டேன் சொல்ல போனா. இவனும் ஊருக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, காலேஜ் காலேஜ் இது பண்றதுக்கு. அப்புறமா நாங்க மீட் பண்ணுவோமா இல்லையானே தெரியல. சொல்ல போனா வெப்கேம் வாங்கி வீடியோ கால் தான் போடுறது. அப்பெல்லாம் நான் நல்ல போனா வாங்கிடுறேங்க. சைடு போன் பத்தி சொல்லுங்க, எதிர்கால ஃபியூச்சர்ல நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி ரெக்கார்ட் பண்றது? விட்டுட்டு போக மாட்டேன். என்ன அமெரிக்கா போனா கூட அங்க ஒரு பிரைவேட் பிளைட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். பாருங்க, ரெக்கார்ட் பண்றதுக்கு பிளைவேட் பிளைட், அதுவும் 1000 கிலோமீட்டர் இதுல இருக்கிறது. அமெரிக்கா போனா கூட சொல்றேன், பிரைவேட் பிளைட் வாங்குறதுக்கு எல்லாம் எங்கிட்ட காசு இல்ல சொல்லிட்டேன். அதுக்கே லோன் போட்டுதான். அப்புறம் அவங்களுக்கு போன வீடியோல இருந்தே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. PS2 எமுலேட்டர் சொல்லலாம், அதுக்கும் புது வியூவர்ஸ் எல்லாம் வருவாங்களே. புது வியூவர்ஸ் வந்தா பழைய பார்ட்டியும் போய் பாருங்க, அப்பதான் கொஞ்சம் புரியும் இந்த கேம். சொல்ல போனா இந்த கேம் வந்து கேம் இல்ல, PS2 எமுலேட்டர். சில பேர் சொல்லுவாங்க மொக்கையா, டேய் PS2 எமுலேட்டர் எல்லாம் 2GB ரேம்க்கு எல்லாம் வேஸ்டடா சொல்லுவாங்க. ஆனா அஸ்வினோட எமுலேட்டர்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த 2GB ரேம் தான் சொல்ல போனா சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. உண்மையா கேம் குள்ள நான் நல்லா பறந்துட்டு இருந்தேன். ஆனா வீடியோ பாத்து பிறகு தான் அச்சோச்சோ இந்த மாதிரி ஆகுதா, இதுக்கு மேல பண்ண முடியாது. மோசமா நடந்துருச்சு. என்னது? என்ன தெரியுமா ஆச்சு? இந்த நம்ம ஒரு டெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம்ல இதுக்கு முந்தின ஒரு பார்ட். ஆமா, அது ஒரு டெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம்ல. ஆமா, கிராபிக்ஸ் கார்டு போட்டோம், ரெக்கார்ட் ஆச்சுல. அப்படியே ஸ்டக் ஆயிருச்சு ஸ்டார்டிங். போன வீடியோல பாத்துப்பீங்க.
விட்டுட்டோம் பன்னிக்கறி போட்டுருவோமாட்டாரு நன்றி தம்பி எங்களை போறதுப்பா அவன் எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு கண்ணு இல்ல அவனுக்கு கேப்டன் சொல்றான் You என்ன நான் சாவேன்னு நினைச்சிருக்கிறேன் ரொம்ப நன்றி தம்பி அண்ணா பன்றிய காப்பாத்தியாச்சு ஏங்க இவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செம ஸ்டைல் இல்லங்க ஏங்க அவனை இந்த பக்கம் சாவடி சார்ஜ் வாங்க இந்த பக்கம் ஏங்க ஒரு கிளிக் கொடுத்தா மூணு அட்டாக் என்ன பண்றாங்க ஒரு கிளிக் மட்டும் கொடுங்க அப்புறம் ஒரு கிளிக் கொடுத்தா எனக்கு மூணு அட்டாக் வருது வில்லியன் கிட்ட இருந்து பாத்துறீங்களா எங்கங்க ஓ இது இல்லவே இல்லையா இங்க எங்கயாச்சும் பொதியல் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது அங்க ஸ்டெப்ஸ் அதுக்குள்ள போக முடியாது இருங்க நான் இந்த பக்கம் தான் இருக்கிற மாதிரி இருக்கேன் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு உங்களுக்கு போன தடவையோட நல்ல வியூ இருக்கும் தான் நினைக்கிறேன் சொல்ல போனா நாங்க PS4 ஜாய்ஸ்டிக்ல ஏறி வாடா அப்புறமா நம்ம ஊர்ல போய் பண்ணிக்கலாம் அப்புறமா போலாம் அது ஐடியா பண்ணலாம் அது பாம் கொண்டு வரணும் ஓகே வாங்க சீக்கிரமா வாங்க ஏதோ அந்த பிக்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏ தம்பி எங்க மேல இருந்த தம்பி காணும் வழிய விட்டுட்டு போறாரு இப்ப யார் ஃபர்ஸ்ட் ஏய் சுத்தாம்பா அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது போடுங்க அவன் மேல நான் இங்க காசு எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அவனை அடிக்கிறதுக்கு இல்ல ஏன்னா இதுல காசு ஒரு முக்கியமான இது ஓ 15,000 வந்துருச்சா சூப்பர்ல நாங்க போன டைம் அப்கிரேட் ஒரு டைம் தான் பண்ணோம் அவ்வளவு பெரிய இருக்கு ஓகே நாங்க சீக்கிரமா அப்கிரேட் பண்ணிடுறோம் இதுல இது கூட எதுவும் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துடுச்சுப்பா நம்ம இதுல காம்போ 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 ஆ இதுல காம்போ கூட இருக்கு இருங்க நான் காம்போ பாத்துக்கிறேன் அச்சோ உங்களுக்கு தப்பான இது கொடுத்துட்டேன் மன்னிச்சிடுங்க காம்போ கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஓகே நான் இது பண்றேன் இது தப்பான இது கொடுத்து வச்சிருக்கிறேன் சாரி கொஞ்சோண்டு இதுவா இருக்கும் கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம் நாங்க ஏன்னா ஏதோ ஒரு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு அது பாக்குறதுக்கு தான் ஓஹோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா சரி வாடா
இப்படி 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 நான் ஓ அப்படியா ஐயே இது வேற குழப்பது நான் க்ரீன் கலர்ல குழப்பிட்டே இருக்கேன் அப்படி இருந்தாலும் என் பக்கம் தானே நீங்க வரணும் ஓகே வாங்க ஏன் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் வேற என்னாச்சும் பண்ணுதா ஏங்க என்னாச்சும் யார் இந்த மலை மாடு நம்ம ஓடக்கூடாது ஆமா காரி துப்புரண்டா இப்ப என் இதுல பாக்குறீங்களா பாருங்க எவ்வளவு அடிச்சேன் உங்களுக்கு பாதி லைஃப் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா இவனை என்ன பண்றது படுக்க போட்டாச்சு ஓ தங்க காசா இவனுக்கு நான் அவனை கொன்னுட்டேன் வாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள போக முடியல அத போய் எடுங்க இங்க காசு எடுக்கிறதுக்கு தான் முக்காவாசி இது பண்ணோம் ஏன்னா இந்த பக்கம் வாங்கினா காலி பண்ணோம் ஓகே காலி பண்ணிடலாமா எவன்டா இருந்த எழுச்சவன் நீ தானே அங்க ஒருத்தான் ஏன் அடிச்சேன் உங்களுக்கு பயிர் ஜீரோ ஆயிருச்சு எங்க ரீஃபில் பண்றது பண்ணி இப்ப இங்க ஓடும் பாருங்களேன் டே பண்ணிய சுட்டு அவ்வளவுதான் பண்ணி ஆசை ஆசையா வளர்த்தது எதுக்கு இப்படி வரீங்க இந்த இங்க நின்றுருப்பேன்ல இந்த பக்கம் எந்த பக்கம் அச்சோ தூக்கு கயிறா எந்த பக்கம்டா இந்த பக்கம்டா எனக்கே தெரியாதான் ஏன் மறக்கால பாத்தீங்களா முன்னாடி போங்க லைட்டா முன்னாடி போங்க இப்ப போவங்க ஏம் பண்ணுங்க ஏம் பண்ணுங்க சொல்லுங்க அவன் மேல போடுங்க ரெண்டு அடி சேர்த்து எனக்கு ஓ நம்ம ரெண்டு பேருக்கும் லைஃப் கம்மியா தான் இருக்கா ஓ பதில் பதில் புதையல் எடுத்துக்கொண்டு இருக்கிறது வில்லியம் ஐயா இங்கிட்ட வரணும் அவர் முசு பையன் ஐயா எங்கண்ணா போறீங்க நானே அங்க என்னாச்சு இருக்கிறதுன்னு பாத்துட்டேன் கேமரா வேற இதுல திருப்பவே முடியாது ஏன்னா ரெண்டு பேர் ஆடுறோம்னால இதுல சிங்கிள் பேர் கூட வர முடியும் சிக்னல் போய் எடுங்க இல்லைன்னா நான் வந்து எடுத்துருவேன் எடுத்துட்டேன் வாங்க இங்க என்னாச்சும் இருக்க போகுது ஓ இப்படிதான் வழியா பண்ணி வா வர மாட்டான் Oh my god, pig is no, worse. No, worse. Gibbs. Gibbs. Who's Gibbs? Our first mate.
So, Junior, with your lucky be spoiling for a fight, eh? The graphics card, OBS, ஏதோ பண்ணிருச்சு போல. Well, guess what? Okay, வாங்க கேம் குள்ள இன்ட்ரஸ்ட் காமிங்க. Found one. என்ன ஒன்னு ஃபவுண்ட் பண்ணோம்? போடா. ஓ இவனை எப்படி அழிக்கணும்னு இப்போதான் எனக்கு தெரியுது. பாம் பாம் பாம். இல்லங்க, நாம இப்படி தான் அடிக்கணும் இவனை. அவன் அடிக்க மாட்டானா? ஏய், என்னையே அடிச்சிட்டு நீங்கன்னா சாகடிச்சிருவான். நானே இங்க அடி வாங்கிட்டு இருக்கிறேன். கத்தி போடவா? இருங்க, போடவா? முடிஞ்ச அடிடா இப்போ. அச்சோ, எனக்கு உங்களை நீங்க ஸ்கொயர் அமுத்துங்க. எப்படி இவன் அடிச்சேன் இத? டேய், இங்க வாடா. போச்சு. எங்க? இங்க அங்க இவன்கிட்ட ஸ்கொயர் தான் ஆகும். என்ன இப்படி? டேய் டேய் டேய், எனக்கு லைஃப் குறையுதுரா. அறிவு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்றது? என்கிட்ட வம்பு. டேய், பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் இவனை சேர்ந்து அடிச்சா இது தப்பிச்சிடுங்க. பயந்துட்டான். ஹலோ கண்ணு, நான் எஸ்கேப் பண்றா. Guys, third attack தான் சூப்பரமா சூப்பரா பண்ணுவாரு வில்லியம். எப்படி பாந்துக்கு ஜெஸ்கே போயிட்டு வந்தவன்டா? நான்லாம் போய் காசு எடுக்கிறேன். இப்பதான் அடி வாங்கின, அதுக்குள்ளே வரணும்னா ஆசையா? எனக்கு பாருங்க லைஃப் இல்ல. சரி, நான் செத்து பொழைச்சே வரேன். ஆ, உங்களால சாகு செத்து பொழைச்சா நீங்க பர்மனண்டா போயிடுவீங்க எம்எல் ரோகத்துக்கு. என்னதான் பண்றது பாத்துங்க. சரி, உள்ளே போடுறேன். ஏய், இவன் வேற ஓரமா வர மாட்டேங்கிறான். ஏய், இவன் கிட்ட ஸ்கொயர் ஸ்கொயர் அமுத்துங்க. ஸ்கொயர் வில்லியம் தள்ளி அடிச்சோ. வந்துட்டேன். அச்சோ, என் கிட்ட இருக்கிறது ஒண்ணு குவாலிட்டிங்களா முட்டைய? இருங்க, இங்க காசை மட்டும் கொண்டு வந்துடுறேன். போயிட்டேன். ஓ, அவன் சாவ போனான். அவன் எப்படியாவது அடிக்கிறான்.
எப்படி ஒரே வீட்டுக்கு படுத்துட்டானே? நான் நாலு எட்டு எடுத்துட்டேன். ஐயோ டேய் டேய் எங்களை உள்ள அனுப்பிச்சிடாதடா. முடிஞ்சிருச்சு. ஆமா ஒரு பொதியல் கூட இதுல கடிக்கல நம்மளுக்கு. இல்லங்க ஆமா பொதியல் கடிக்கல, பொதியல் கடிக்கல. நம்ம ஒரு தடவை அந்த பக்கம் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நாங்க அப்புறமா நாங்க செக் பண்ணிடுவோம், அப்புறமா அந்த பக்கம் போய் அப்புறமா பொதியல் எடுத்து திரும்பியும் நாங்க சந்தை போடுவோம், திரும்பி சேவ் பண்ணுவோம் நாங்கெல்லாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் போது எல்லா அப்கிரேடும் செம்மையா ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா இந்த கேம்ல அந்த மாதிரி தான் பண்ண முடியும்னு அவன் சொல்லியிருந்தான். நாங்க இந்த கேம் காசு கொடுத்தா இந்த கேம் நல்லா ஈஸியாவே இருக்குங்க. ஒரு அட்வென்ச்சர் கேம் விளையாடாதவங்க இது விளையாடுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்வென்ச்சர் கேம் தான் எப்படி வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் இதுல கிராபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நாங்க மோஸ்ட்லி நாங்க வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாக்கு அப்புறம் வந்து ஒன்னு WWE வரும். அப்படி இல்லைன்னா WWEல கூட ஸ்டோரி மோட் இருக்கு. WWE அப்படின்னா வந்து நாங்க இது பண்ணலாம்னு இருக்கோம், கால் ஆஃப் டியூட்டி. ஆமா பண்றோமான்னு கன்ஃபார்ம் ஆல, பட் கொஞ்ச நாள் ஆகும். கால் ஆஃப் டியூட்டி வந்து கொஞ்ச நாள் ஆகும் இது பண்றதுக்கு. ஓ இது ரெண்டு வந்துருச்சா? கால் ஆஃப் டியூட்டி மல்டிப்ளேயர் இருக்கு. மல்டிப்ளேயர் இருக்கு, ஆனா நாங்க பண்ண மாட்டோம் மல்டிப்ளேயர். ஏன்னா நெட் தேவை, அது வேற PSP-ல தான் எங்ககிட்ட இருக்கு அந்த கேம் கூட. அதனால அவ்வளோ ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இதுக்கு வந்து எப்பயோ 4GB காமிச்சிச்சு இந்த PS2-ல ஆடுறதுக்கு. நான் பேசாம PS2 ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேம் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்ல போனா இந்த 4GB சிடி வாங்கலாம்னு ஐடியால இருந்தோம். ஆனா ஒருத்தர் சொன்னாங்க, நீ காசு கொடுத்து சிடி வாங்குறதுக்கு பதிலா காசு கொடுத்து நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. நான் அதாலதான் காசு கொடுத்து டவுன்லோட் பண்ண. இப்ப வந்து நல்ல இதா இருக்கு. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க, நாங்க அப்படி கிடையாது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மெயினா ஒன்னொன்னு விஷயம், பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. அதுக்கு ஏன்னு தெரியுமா? நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு. அப்போ கூட சில பேருக்கு வராது, நாங்க அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்குன்னு நான் என்னோட ஜிமெயில் என்னோட ஜிமெயில நான் ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட் கேம்ல போடுவேன். அது ஃபேஸ்புக்ல கூட ஒரு சில போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டா முடிஞ்சா ஃபேஸ்புக் இல்ல இன்ஸ்டால கூட ஏதாவது லைவ் பண்ணலாம்னு இருக்கோம். அது நம்ம அபிரூபம் தான் பண்ணுவாரு, என்னால பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு இதுவெல்லாம் இல்ல என்கிட்ட. போயிடும் அனுமதிக்கல. அப்புறமா ட்விட்டர்ல கூட இருக்கிறோம், நாங்க பண்ண போறோம். ட்விட்டரு ஸ்கைப்ல கூட இருப்போம். ஒன்னும் ஏகப்பட்ட டெக் பண்றதா ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? நானு அது டெக்குன்னா புதுசா ஜிமெயில் கிரியேட் பண்றோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது இந்த லேப்டாப் என்னோட ஃப்ரெண்டோட இது இருக்கு, அவன் விட்டுட்டு போயிட்டான் என்கிட்ட மெசேஜ். இது வருது, இருங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன். அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து வந்துருவேன். யாருக்காவது இந்த லேப்டாப்ல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு தனியா கூட சேனல் ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு தனியா சேனல் கூட உருவாக்கலாமா வேண்டாமான்னு பண்றோம். ஏன்னா அது நிறைய பேர் சப்போர்ட் வந்தாதான் நாங்க பண்ணுவோம். கொஞ்சம் பேர்னா அந்த டெக்கையும் இந்த சேனல்ல போட்டுருவோம். நிறைய பேர் இருந்தீங்கன்னா அந்த டெக்கையும் தனி சேனல்ல போடுவோம். இந்த சேனல்ல போட்டா கூட எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கேமிங் மட்டும் போடுறதுல அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது இது ஏன்னா திடீர் திடீர்னு நாங்க டெக்கும் பண்ணுவோம் கேமிங்கும் பண்ணீங்கன்னா சில பேருக்கு என்ன லைவ். அப்புறமா நாங்க திடீர்னு லைவ், ஐ மீன் ரவுட்டர் வாங்குறதுக்கு ஐடியா வந்துடுச்சு எங்களுக்கு. ரவுட்டர் வந்த உடனே லைவ் ஆரம்பிச்சிருவோம் திடீர் திடீர்னு. அந்த நேரத்துல நாங்க நடுவுல இதுவும் போட்டா டெக் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடும். இப்போதைக்கு டெக்னா
கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தான், கம்ப்யூட்டர்ல ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது எப்படி ஏதாவது டவுன்லோட் பண்றது அது மாதிரினா அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அதையே ஒரு சேனல் மாதிரி ஒரு ஒரு சேனல் உங்களுக்கு வர டவுட் தான் அதுல மெயினா நாங்க போஸ்ட் பண்ணுவோம். நாங்க சொல்ல போனா அப்படி இல்ல, புதுசா ஏதாவது வந்துச்சுன்னா நாங்க அது கண்டிப்பா பண்ணுவோம். அன்பாக்சிங் வீடியோ கூட, அன்பாக்சிங் வீடியோ அது மாதிரி கூட நாங்க இது நாங்க 18 பிளஸ் ஆன உடனே பிஎஸ் பிஎஸ் 6 7 எல்லாம் வந்திருக்கோம் அப்பவே. அதாவது நான் 18 பிளஸ் வரலாம் அதெல்லாம் கிடையாது, அஸ்வின் 18 பிளஸ் வந்துட்டாருன்னா அந்த வீடியோ கண்டிப்பா. ஆமா நான் 18 ஆயிட்டானா வெப்கேம், நாங்க ஒரு வெப்கேம் டிசைட் பண்ணிருக்கிறோம். ஆனா இப்ப வாங்குறதா இல்ல, நான் 18 ஆனா மட்டும்தான் அது வாங்குறதா ஐடியால இருக்கிறேன். ஏன்னா அப்ப வந்து இதோட ஐ பிக்சல் கூட இருக்கலாம். சொல்லுங்க கைஸ், டெக் ஏதாவது ஆரம்பிக்கலாமா? அன்பாக்சிங் வீடியோ ரிவ்யூஸ் கூட பண்ணலாம் அதுல. ஆனா நாங்க ஈவன் டெக்ல கூட எங்க ஃபேஸ் காமிச்சிக்க மாட்டோம், அது உண்மை. கை காமிப்போம் ஏதாவது பண்றது, அது மாதிரி டெக் ரிவ்யூஸ் அன்பாக்சிங்ஸ் அதெல்லாம் பண்றோம், கையில காமிப்போம். ஆனா இப்போதைக்கு அவ்வளவா வராது, ஆனா நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது அன்பாக்சிங் வரலாம். புது கம்ப்யூட்டர் தப்பி தவறி ஆஃப் பண்ணிடாதீங்க, நடுவில் ஆஃப் பண்ணிடாதீங்க. எக்ஸ்போர்ட் ஆகும் போது இது என்கவுண்டிங், என்னது என்கவுண்டிங், ஐ மீன் ரிசல்யூஷன் வந்து 1280. நான் சொல்ல போனால் ஃபோனில் தான் பண்ணுறேன், ஆனால் இவர் லேப்பில் பண்ணுவார். அபிரூபன் வந்து லேப்பில் பண்ணுறான், ஏன்னா எந்த விண்டோஸ் 10 ஹோம் கை மாஸ்டர் வந்து கொஞ்சம் அவ்வளோவா பிடிக்கலன்னா சொல்லணும். உண்மையாக எனக்கு படும் கோபம் ஆயிடுச்சு. நான் அஸ்வின் கிட்ட கேட்டேன் எப்படி எடிட் பண்ணுண்டான்ட்டு, அவன் சொன்னால் வந்து ரெண்டு கிளிப்பு வரும்டா, அந்த ரெண்டு கிளிப்பை ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் பிக்சல்ஸ் கொஞ்சம் மாத்தி அதுக்கப்புறமா தான் நான் கம்மியான இப்போதைக்கு எங்ககிட்ட மோடம் மட்டும் தான் இருக்கு, மோடம் வச்சுதான் நாங்க எல்லாமே பண்றோம். அதனால பிக்சல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுவே போதுண்டா அப்படின்னா சரி. அப்போனா நான் போட்டோஸ்ல ட்ரை பண்றேன்னு சொன்னேன், போட்டோஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல அதுல வந்து நான் ஓபன் பண்ணப்ப நியூ வீடியோ காமிச்சு வீடியோ ப்ராஜெக்ட் போயிட்டு அப்புறம் ஆட் கொடுத்துட்டு வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஸ்லைட் எல்லாம் நாங்க இது பென்டென் சொல்ல போனா முடிச்சிட்டோம். ஆனா அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்லோட் கூட எப்பா இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்லோட் ஆயிருக்கும். ஆமா நீங்க இது வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பா அல்டிமேட் ஸ்பைடர்மேன் முடிச்சிட்டோம் சொல்ல போனா. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் இப்போதே சொல்றேன், அல்டிமேட் ஸ்பைடர்மேனுக்கு ஏதாவது இப்ப இதுக்கு இதுதான் அல்டிமேட் ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் வருதுல்ல. இதுக்கு முன்னாடி நாம பண்ணிட்டோங்க WWE ரெண்டு பண்ணியிருந்தோம், ஒன்னு வந்து பென்டென் அப்புறமா போட்டோம், அப்புறமா ஒன்னொன்னு வந்து ஸ்பைடர்மேன் அடுத்தது போடுவோம். அதாவது என்னன்னா லைவ் வந்தா லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன் மிடில். ஏன்னா நான் ஒன்னும் இது இந்த கேம் ஆடிட்டு இருக்கும்போது நான் ஒன்னு எது ரெக்கார்ட் பண்ணலனா லைவ்னா என்ன கேம்னா பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அட் தி வேர்ல்ட்ஸ் எண்ட் நான் ரெக்கார்டே பண்ணல இந்த ஓடிட்டு இருக்கும்போது. நான் சொல்றேன் உடனே PUBG மொபைல்ல நினைச்சுக்காதீங்க, PUBG லைட் தான் லைவ் வரும். ஏன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன்ல அதுக்கு முன்னாடி வராது கண்டிப்பா. ஓகே அதுக்கு அப்புறம் வந்தா வரும். இருக்கும் போதும் இருந்தா போதும். ஆமா போதும், நம்ம மொக்க போட விரும்பலங்க. ஒண்ணே ஒண்ணு தான் கைஸ் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த டெக் மட்டும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க மெயினா எதுக்கு சப்போர்ட் பண்றோம்னா தமிழ் கேமிங் தான் சப்போர்ட் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சொல்ல போனா, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணுங்க, அட்வைஸ் வந்து அவங்களாலதான எங்களுக்கு கிடைக்குது சொல்ல போனா. அதாலதான் நாங்க அவங்க சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா நானு இந்த சேனல் இருக்கிற வரைக்கும் நான் அவங்களதான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் அவங்க வந்து அவங்க சேனல் ஸ்டாப் பண்ணா கூட அவங்க சேனலை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவங்க ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப சில ஹேக்ஸ் எல்லாம் ஆச்சு, இப்ப வேலைக்கு கூட போறாங்க, அதால நடுவுல இது பண்றாங்க லைவ் லைவ் வேற சில டைம் கட் ஆயிட்டுக்குது. ஓகேங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே கைஸ், நாங்க இது ரெக்கார்ட் பண்ணது ரிபப்ளிக் டே, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. எடிட் பண்றதுக்கு எல்லாமே பண்ணது 2020 ஜனவரி 26.
இது ஆல்ரெடி சொல்லலாம் தான் நினைச்சோம். ஆனா என்ன ஆச்சுன்னா அப்லோட் பண்ணிருப்போம் இந்த நாளைக்கு கூட, அதாவது 27 கூட அப்லோட் பண்ணா என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு. என்னன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்லோடு நீங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ரவுண்டர் வச்சு நீங்க பெஸ்ட் இருங்க, நீங்க பெஸ்ட் லேப்டாப்ல தான் நீங்க இது பண்ணுங்கன்னா நீங்க ரவுட்டர் வாங்கிக்கோங்க, அதே பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். நீங்க வந்து மோடம் வச்சு இது பண்றீங்க, அதை வச்சு பண்றீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வரும் சொல்லுறது. ஸ்லோ கூட இல்லைங்க, அதான் அஸ்வினோட மோடம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா அப்லோட் பண்றப்ப சார்ஜ் போயிடுச்சு. நாங்க என்ன நினைச்சோம்னா கேன்சலும் ஆயிடுச்சு நடுவுல. நீங்க பாத்தீங்கன்னா பென்டன் ப்ரொடெக்டர்ல 16th பாட்டுக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்துருக்கணுங்க. அது என்ன ஆச்சு தெரியுமா, ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த லைவுக்கு வாடா விளையாடுறதுக்கு, அவன் வரவே இல்லைங்க. ஆனா லைவ் நோட்டிபிகேஷனும் வந்திருக்கும், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆனா என் போனுக்கு வரல, நான் என் போனுக்கு வரலன்னு தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆஹா ஒழுங்கா ரெக்கார்ட் எல்லாம் ஒழுங்கா ஸ்ட்ரீமிங் ஆலண்ட். என்ன ஆச்சுன்னா மோடம்ல சார்ஜ் மோடம் சார்ஜ் ஆஃப் ஆயி ஆஃப் ஆயிருச்சு. மோடம் சார்ஜ் போய் ஆஃப் ஆயிருச்சு. அப்புறமா ரொம்ப இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா, பப்ஜி மொபைல் ஆடிட்டு இருந்தாரு அப்ப கூட. நான் பப்ஜில மொபைல் லைட் ஆடிட்டு இருந்தேன், அதுல இந்த கேன்சல் ஆனவனே காண்ட் ஏறிடுச்சு அஸ்வினுக்கு. வர்றவனுக்கெல்லாம் சுட்டு கொண்டாரு அப்படியே பப்ஜில. தேடி போய் சாரி கைஸ் ரொம்ப மொக்க போட்டுருக்கேன், ரொம்ப போர் அடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட மூவி கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மெயினா தமிழ் கேமிங் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் கமெண்ட் முக்கியம், ஏன்னா அவங்கள தான் அவங்க லைவ் தான் பண்ணுவாங்க. அவங்க தினமும் லைவ் தான், முன்னே இருக்கும் போது தினமும் லைவ். யூடியூபர்ஸ்க்கும் நீங்க கமெண்ட் பண்றது அவங்களுக்கு வந்து லைக் மோட்டிவேஷன் மாதிரி. இம்ப்ரூவ் கமெண்ட் பண்ணுங்க, கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் சில பேர்லாம் கெட்ட வார்த்தையில திட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, சின்ன பசங்க தான் கேமிங் தான் பண்றாங்க. ஒருத்தர் தான் நினைக்கிறேன், ஒருத்தரோ ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்ல போனா என்னோட சின்ன பையன் கூட இருக்கிறான், சொல்ல போனா 15 கூட இருக்காங்க. இருங்க 14 கூட ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் பேரு வந்து அவன் சேனல் பேர் வந்து கிட் பை தமிழன் தான் நினைக்கிறேன். அவன் வந்து இது பண்ணியிருக்கிறான். அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்றேன். இங்க சேனல்ஸ்க்கு போய் 2 சேனல் அதுல இருக்கும். ஒரு சேனல் வந்து தமிழ் கேமிங், ஒன்னு வந்து ஒன்னு சேனல் பேரு வந்து சரியா ஞாபகம் இல்லை. பார்த்து இப்ப பார்த்து கூட சொல்லிடலாம். ஆனா என்ன தெரியுமா எனக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பேசிட்டோம் நாங்க இந்த வீடியோல. அடுத்த வீடியோல கண்டிப்பா.